உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே. இது வந்து ஒரு புறநானூற்று அடி. இந்த அடியை எழுதியவர் குடப்புலவியனார். குடப்புலம் அப்படிங்கிறது சேர நாட்டை குறிக்கக்கூடிய ஒரு சொல். புலவர் இந்த ஊரில் பிறந்ததுனால அவருடைய பெயரே குடப்புலவியனார் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ இந்த அடியோட பொருள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் விளைவிக்கிறதுக்கு முக்கியமான தேவை நிலம். நிலத்தில் நம்ம விதைகளை போட்டால் அதுவா செடி முளைச்சி வந்து காய்கறி பழமெல்லாம் கொடுத்துருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு நீர் வந்து ரொம்ப முக்கியம். அதைத்தான் இந்த அடியில் என்ன சொல்கிறாங்கன்னா, நிலம் மற்றும் நீர் இந்த இரண்டும் சேர்ந்தால் தான் நம்மளுக்கு உணவு அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால் நம்ம நிலத்தை எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோமோ அதே அளவுக்கு நீரை பாதுகாக்கணும். நீரை எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோமோ அதே அளவுக்கு நிலத்தையும் பாதுகாக்கணும்.